Om Gananaam Tva Ganapatihum Havamage Kavim Kavinam Upamashravastamam Jeshtarajam Brahmanam Brahmanaspada Anashrinvannuti Besidasadhanam. இப்போ இன்றைக்கி நவராத்திரியினுடைய மூன்றாவது நாளுடைய நிறைவு இன்னைக்கு. அதில் கனகதாரா ஸ்தோத்திரத்திலேருந்து இருக்கக்கூடிய 10வது பாட்டை நம்ம இன்றைக்கி அம்பாளுடைய ஸ்துதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அம்பாளுடைய ஆக்ஞை. கீர் தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரலய கேலிஷு சம்ஸ்திதாய சம்ஸ்திதாய கேலிஷு சம்ஸ்திதாய பிரலய கேலிஷு சம்ஸ்திதாய சிருஷ்டி ஸ்திதி பிரலய கேலிஷு சம்ஸ்திதாய தஸ்யை நமஸ் த்ரிபுவனைக குரோஸ்தருண்யை. இந்த கீர் தேவதேதி அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமிக்கு உள்ள ஒரு ஒரு அருமையான நாமம் அது. அதனால் இன்றைக்கி அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். இப்போது போனதரம் வந்து நம்மளுடைய தாம்பூல மகிமை, அம்பாளுடைய தாம்பூல மகிமையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு வந்தோம். அதில் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் நம்ம முடிச்சுட்டு அடுத்த நாமத்துக்கு போகலாம். மந்திர மாத்ருகா புஷ்பமாலாஸ்தவம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தில் 12வது பாட்டும் தாம்பூல மகிமையைத்தான் குறிக்கிறது. இப்போ த்ரிசதியில் தாம்பூல மகிமை பார்த்தோம், லலிதா சகஸ்ரநாமத்தில் பார்த்தோம், அஷ்டோத்திரத்தில் பார்த்தோம், அப்புறம் சௌந்தரிய லகரி அபிராமி அந்தாரி எல்லாத்துலேயுமே அம்பாளுடைய தாம்பூல மகிமை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மந்திர மாத்ருகா புஷ்பமாலாஸ்தவத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்ப்போம். சச்சாயை வரகேதகீதளருஜா தாம்பூலவல்லீதளை பூகை பூரி குணை சுகந்தி மதுரை கற்பூர கண்டோஜ்வலை. இதில் இந்த பூகைஹி அப்படின்னா பாக்குன்னு அர்த்தம் இல்லையா. நம்மளுடைய தாம்பூலம்னாலே இந்த சுண்ணாம்பு பாக்கு எல்லாம் வரக்கூடியது தானே. அம்பாளுடையதில் இன்னும் அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதுதான் அதில் உள்ளது, வேற ஒன்றும் இல்லை. தாம்பூல மகிமையை, அம்பாளுடைய தாம்பூல மகிமையை இந்த ஸ்லோகமும் வர்ணிக்கிறது. தாழம்பூ நிற வெற்றிலை வாசனை மாதுரியம் மிக்க கற்பூர துண்டு சுண்ணாம்பு மற்றும் பரிமள வஸ்துக்கள் நிறைந்தது அம்பாளுடைய தாம்பூலம். இது வந்து நம்ம ஒரு கவி நயம் தான். அம்பாளுடைய தாம்பூலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரசாதமாகவே தேவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வஸ்து தான் அந்த தாம்பூலம். இதே இது வந்து ஆனந்த லகரியில் என்ன சொல்லியிருக்கா, அதில் 3வது பாட்டில் இந்த தாம்பூல மகிமையை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னா, முகேதே தாம்பூலம் நயன யுகலே. அந்த ஸ்லோகம் அப்படியே போகிறது, நமக்கு வேணுங்கிற பாட்டு இதுதான். முகேதே தாம்பூலம் நயன யுகலே. என அம்பிகையின் திருவாய் செவ்வாயில் இருக்கக்கூடிய அந்த தாம்பூலமாக வாய் நிறைந்த அந்த தாம்பூலத்தை பற்றி மிகவும் அழகாக கூறப்படுகிறது. இந்த மூக பஞ்சசகி, அதாவது மூகாச்சாரியார் பாடின 500 பாட்டில் இந்த மூக பஞ்சசதிங்கிற அந்த இதில் 5 சதகம் இருக்குன்னு சொன்னேன். அதில் ஸ்துதி சதகத்தில்
பதினோராவது ஸ்லோகத்தில் தாம்பூலத்தை பற்றி என்ன சொல்றா அப்படின்னு பார்க்கலாம். மூகானாமபி குர்வதி சுரதுனி நீகாச வாக்பைவம் அப்படின்னு சொல்றான். மூகம் மூகா அப்படின்னாலே ஊமைன்னு அர்த்தம், பிறவி ஊமை. மூகா மூகாச்சாரியார் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் பிறவி ஊமையா இருந்து அம்பாளினுடைய அந்த பாதரசத்தை தினமும் அருந்தி அருந்தி அவர் பேசும் திறமையை பெற்றார். பின்னால் அவர் 20வது காஞ்சி மடத்தினுடைய ஆச்சாரியாராகவும் இருந்திருக்கார் இல்லையா. அவர் பாடினது தான் இந்த பஞ்சசதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மூக்க பஞ்சசதி. அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியாது, அதனால் மூகாச்சாரியார் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பாட்டுன்னா, ஸ்துதி சதகத்தில் மூகானாமபி குர்வதி சுரதுனி நீகாச வாக்பைவம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறவி ஊமையா இருப்பவர்க்கும் கவிதா சக்திக்கு, கவிதையை பாடக்கூடிய சக்திக்கு காரணமாக உள்ளது அம்பிகையின் சிவந்த வாயினால் மெல்லப்பட்ட தாம்பூல ரசம். அந்த தாம்பூல ரசத்துக்கே அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு, பிறவி ஊமையும் பேசும் சக்தியை அடைவான் அப்படின்னு. இதே சௌந்தரிய லகரியில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, 98வது பாட்டில் பிரகிருத்யா மூகானாம் அபிச கவிதா காரணதயா அப்படின்னு சௌந்தரிய லகரி அந்த 98வது பாடலின் தாம்பூல மகிமையை பற்றி தான் சொல்லியிருக்கு. இதே ஸ்ரீதேவி புஜங்கம் அப்படின்னு அம்பாளுடைய ஒரு கிருதியில் என்ன சொல்கிறான்னா, ஸ்ரீதேவி புஜங்கத்தில் ஸ்லோகம் 6 என்ன சொல்கிறா அப்படின்னா, கதம் த்வத் கடாக்ஷம் வினா தத்வ போதா அப்படின்னு சங்கராச்சாரியார் விளக்கம் சொல்லியிருக்கார். அது அம்பிகையினுடைய கடாட்ச மகிமை. அம்பாள் வந்து எப்படியெல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து கடாட்சத்தை கொடுக்கறா அப்படிங்கிற அந்த ஒரு எடுத்துக்காட்டும் இந்த தாம்பூல மகிமை அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தோடு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ அடுத்ததாக 15வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். 16 ஸ்லோகம் நம்ம முடித்தாச்சு. நம்ம முதலே சொன்னோம் பஞ்சதசாட்சரிங்கிறது 300 நாமம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 20 நாமம். அந்த முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து கா, அந்த கால இருக்கக்கூடிய 15வது ஸ்லோகத்தை சொல்கிறோம். கலி தோஷ ஹராயை நமக, நம்ம கேட்குறப்பவே நமக்கு புரிஞ்சிடும் என்ன அர்த்தம் அப்படின்னு. கலியின் தோஷத்தை முற்றிலுமாக போக்குபவள். இந்த கலிகாலம் நடக்கிறது, கலிகாலம் எல்லாருக்குமே தெரியும், மிக கொடுமைகள் நடக்கக்கூடிய காலம். இன்னும் வரக்கூடிய காலங்கள் கொடுமைகள் கூடிக்கொண்டே தான் வரும் அப்படிங்கிறது தான் வேதத்திலேயே சொல்லியிருக்கு. 4 விதமான யுகத்தில் கலியுகம் தான் கொஞ்சம் கொடுமை நிறைந்தது, பாபங்கள் நிறைந்த ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கலியின் தோஷத்தை முற்றிலுமாக போக்குப்பட, அப்போ நான் கலிகாலத்தில் பிறந்துட்டேனே அப்போ நான் ஒரு பாபியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பாபி என்பது அர்த்தம் அல்ல, இந்த கலிகாலத்திலேயே அம்பிகையின் சரணத்தை ரொம்ப எளிதாக அடைய முடியும். மற்ற காலங்களை விட, மற்ற யுகங்களை விட இந்த கலிகாலத்தில் நாமஸ்மரணை, அம்பிகையினுடைய நாமஸ்மரணை சொல்லும்போது அவளுடைய பதம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா ஸ்ரீபதாம் புஜாயி நமக்கு அந்த அம்பிகை. லலிதா சகஸ்ரநாமத்தில் 555வது நாமம் ஒப்புமையாக என்ன சொல்கிறான்னா, கலி கல்மஷ நாசினி அம்பாளுக்கு. இங்கே என்ன சொன்னோம், கலி தோஷ ஹராயை நமகான்னு சொன்னோம், அங்கே கலி கல்மஷ நாசினி இரண்டு ஒரே அர்த்தம் தான். அப்போ அந்த நாமம் சொல்கிறப்போ அதற்கு விளக்கமாக நிறைய எடுத்துக்காட்டை நம்ம பாஷ்யத்தில் நம்ம சொன்னோம். மதத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிணக்கம், இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, மதத்தின் அடிப்படையில் நிறைய பிணக்கம் வருது, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, விவாதம் வாக்குவாதமும் கூட கலி என்று தான் அழைக்கப்படுது. கலி அப்படிங்கிற பேருக்கு மதத்தின் அடிப்படையில் சமயத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடியது ஜாதி சண்டை எல்லாமே தான்.
இது எல்லாமே அதுக்கு பேரும் கலி அப்படின்னு பேர். பரதேவதையின் திருப்பதம். ஆனால் அம்பாளுடைய திருப்பதம் என்ன பண்ணுறது, நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்னா, அனைத்து மதமும் ஒன்று. இப்போ அம்பாளுடைய அடியவரா பக்தர்களா இல்லை ஒரு பரதேவதையினுடைய அடிப்படையில் நம்ம இஷ்ட தேவதையுடைய ஒரு அடியவராக நம்ம இருக்கிறப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியதே அனைத்து மதமும் அனைத்து சமயமும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், ஒன்றே என்ற விளக்கம் அங்கு இருப்பதால் அந்த இடத்துல மத விவாதத்திற்கே இடம் கிடையாது, சமய சண்டைக்கே அங்கே இடம் கிடையாது. அம்பிகையினுடைய பதம் தான் எனக்கு வேணுங்கிறப்போ எந்த மதமாக இருந்தால் என்ன, எந்த சமயமாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு அர்த்தம். இக்கால மத பிணக்கம் தேவையற்றது என்ற ஒரு கருத்தினை இந்த நாமம் கூறுகிறது. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டா போதும், எல்லா மதமும் அம்பிகையினுடைய சார்பாக உள்ளது தான், தேவதை என்பது ஒன்று தான் என்பது அந்த ஒரு விளக்கம் இங்கே வருது. இந்த கலி தோஷஹரா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கலியில் பிறப்பதால் மாத்திரமே உண்டாகும் பாவங்களை போக்குபவள் அந்த அம்பிகை. மற்ற மூன்று யுகங்களிலும் கலி யுகம், ஒரு கம்பாரிசன், ஒரு ரிலேட்டிவா பார்த்தோம்னா மற்ற மூன்று யுகங்களிலும் விட கலியுகம் மிக கொடுமையான ஒரு யுகம், ஒரு அதிகம் பாபங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் அதில் இருப்பா அப்படின்னு அர்த்தம். பாபம் பராசக்தி, பராசக்தி எவனொருவன் தன்னை ஐம்பொறிகளினால் போற்றி மனத்தில் தியானிக்கிறானோ அவனை கலியில் பிறந்ததனால் விளையும் பாபம் அனைத்தையும் அழித்து விடுகிறான். உலகம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதில் நம்மளை வந்து அம்பாள் வந்து அவருடைய அடியவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பதங்களில் அந்த சாயுஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுறா அப்படின் தான் அர்த்தம். தனி மனித சமுதாய இன மத நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே வரக்கூடிய அந்த கலகத்தையும் தோஷங்களையும் போக்குபவள். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம், ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர் அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான். என்னுடையதுங்கிற அந்த மமகாரம், அந்த அகங்காரம் அதில் இரு மேலோங்கி நிற்பதால் தான் இந்த மாதிரி சண்டைகளே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலி தோஷங்களையும் அன்னையானவள் போக்குபவள். கலகத்தால் ஏற்படும் தோஷங்கள், கலகம் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வரும் இல்லையா, நம்ம பார்க்குறோமே. ஒரு தனி மனிதனாலையும் வரலாம், ஜாதி சண்டையிலையும் வரலாம், நாட்டுக்கு நாடும் வரலாம், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு வரலாம், மொழியால் ஏற்படலாம், என்ன வேணால் வரலாம். இதையெல்லாம் போக்குவதனுடைய அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா அந்த அம்பிகைக்கு இருக்குது. கலி என்ற பதத்திற்கு கலகம் என்ற பொருள் உண்டு. கலகத்தால் உண்டாகும் தோஷங்களை பராசக்தி போக்குகிறாள். அதாவது கலியில் ஒவ்வொரு மதத்தாரும் தங்கள் தங்கள் மதத்திலுள்ள துராகிரகத்தால் தனது மதமே உயர்ந்ததென்று வாதிப்பர். அதுதான் நடக்கும். அதன் மூலம் ஆஸ்திக்யம் நாஸ்திக்யம் ஆன்மா சரீராதிகளினின்றும் வேறுபட்டதா வேறுபடாததா குணத்துடன் கூடியதா அன்றா வேதமொழிகளின் அர்த்தம் இப்படியா அப்படியா என்ற பல விவாதங்கள் உண்டாகி அதனால் என்ன நடக்கும், காமம் கோபம் கடும் சொற்கள் பழித்தல் சில இடங்களில் கொலை போகும் கொலை முதலியன எல்லா தோஷங்களும் உண்டாகும். நம்ம கண்ணு முன்னால் பார்த்துட்டு தான் இருக்கும் நடக்கக்கூடியதை வந்து அந்த காலத்திலே இதெல்லாம் கணிச்சிருக்கா. கலியுகம்னா இப்படி தான் இருக்கும், இன்னும் கலியுகம் முற்றும் பொழுது இன்னும் பாபங்கள் கூடும், அப்பொழுது பிரம்மம் ஒன்றே தான் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா. பிரம்மம் ஒன்றே தான், இந்த ஞானம் உண்டானால்
முக்தி அடையலாம். சிவஞான பிரதாயினி அம்பாள், அம்பாளுடைய பேரே சிவஞான பிரதாயினி, ஞானத்தை ஊட்டுபவள் அவள், முக்தி அடையலாம் என்ற கருத்தை அடியவர்களுடைய மனதில் ஊட்டுபவளும் அவள்தான். மாந்தருக்கு ஒரு நல்ல வழியை காட்டி முக்தியை கொடுத்து, இந்த காலத்தில் முக்தி கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, காலம் ரொம்ப கொடுமையான காலம், ஆனால் நம்முடைய முயற்சி சிறிய முயற்சியிலேயே சுலபா சுலபாயை நமக, அந்த துர்லபாயினும் இருக்கு சுலபாயும் இருக்கு. சுலபா என்பது பக்தர்களுக்கு உடைய ஒரு காட்சி, அந்த மாந்தருக்கு வழியை காட்டி முக்தியையும் கொடுத்து பராசக்தி மேற்கூறிய அனைத்து தோஷங்கள் அனைத்தையும் ஒக்கு விடுகிறாள் என்பதுதான் இந்த பாஷ்யத்துல, திருசதி பாஷ்யத்துல சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. இதே இதை வந்து கலிநாச பாடல் அப்படின்னு சௌந்தர்ய லகரியில ஒரு பாட்டு இருக்கு, நிறைய பாட்டு, 100 பாட்டு இருக்கு, அதுல கலிநாச பாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நாம பார்க்கலாம் இப்போ. அது வந்து சௌந்தர்ய லகரியினுடைய தமிழாக்கமும் அதுல இருக்கு. அயன்மாலும் ஊழியதில் அமிழ்ந்தெழுந்து போக அண்டத்தில் நமனழிய அழகேசன் அழிய வியனார்ந்த வானகத்தே ஓய்வறியாவாகி விளங்குகிற இந்திரனார் வரிசையுமே துயிலர் நயமாகும் சதா. சதா என்பது ஒரு அக்னின்னு வச்சுக்கலாம், வேள்வி. நயமாகும் சதா எனும் கலையாலே நின்னை நயந்திட்ட சதாசிவனை அனைத்தென்றும் காத்தாய் தயவுடையாய் பதிவிரதை தன்மையினாய் நின்றன் தாழ் பணிந்த அடியேனை காத்திடுவாய் தாயே. அது என்ன பிரளயமோ என்ன வந்தாலும் மிருத்யவே ஸ்வாஹ மிருத்யவே ஸ்வாஹ அப்படின்னு இந்த ஸ்ரீருத்ரத்தில் சொன்ன மாதிரி என்னை நீ காப்பாற்ற வேண்டும், அந்த ஒரு சரண்டர்ஷிப் அங்கே வந்துடுறது. இதனுடைய வடமொழி பாடல் வந்து சௌந்தர்ய லகரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 26வது பாட்டு. விரிஞ்சி பஞ்சத்வம் பிரஜதி ஹரிராப்னோதி விரதிம் விநாசம் கீநாசோ பஜதி தனதோயாதி நிதனம் வித்தந்திரி மாகேந்திரி விததி விததி ரபி சம்மீலித த்ருஷா மகாசம்ஹாரே அஸ்மின் விஹரதி சதி த்வத்பதி ரசௌ அப்படின்னு ரொம்ப அழகா நம்ம ஆச்சாரியார் பாடியிருப்பார். அந்த இடத்துல என்ன கருத்து இந்த ரெண்டுக்கும் சேர்த்து அப்படின்னா, மா பதிவிரதையான தாயே கலியின் இறுதி, இந்த கலிகாலத்தோட இறுதியில் மகாப்பிரளயம் உலகின் பேரழிவு ஏற்படும் பொழுது, அப்படி ஒரு அழிவு வர்ற சமயத்தில் பிரம்மா விஷ்ணு யபன் குபேரன் இந்திரன் மற்ற 30 கோடி தேவர்களும் மறைந்து விடுவர். அதுக்கு முன்னாலே பார்த்துருக்கோம், அமிர்தமே உண்டிருந்தாலும் அவர்களும் அழிந்து விடுவர். ஆனால் சதாசிவன், இவருடைய பதியாக இருக்கக்கூடிய சதாசிவன் உன்னுடன் மகிழ்ச்சியுடன் அப்பொழுதும் நீங்கள் இருவரும் இருந்து இந்த கலிகாலத்திலிருந்து மீட்கக்கூடிய சக்தியை உடையவர்கள் அவர் ரெண்டு பேர் தான் அப்படின்னு இந்த இடத்துல கருத்து. ஸோ லலிதாம்பிகை வடிவம் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவல்யங்கிறது அம்பாளுடைய பேரு. அதுல இந்த செய்யுளில் சதாசிவ தத்துவத்தின் உயர்வும் சக்தி தத்துவத்தின் ஏற்றமும், இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தி ரூபத்தை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சதாசிவ தத்துவத்தின் உயர்வும் சக்தி தத்துவத்தின் ஏற்றமும் இந்த செய்யுளில் சொல்லப்படுகிறது. கலியுகம் முடியும் பொழுது கூட நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த அம்பிகை அப்படிங்கிறது தான். முன்னார் இந்த இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட தத்துவமே இங்கு விவரிக்கப்படுகிறது. மேலும் கலி நிறையும் மகா பிரளய காலத்தில் எல்லா தேவர்களும் அழிந்து போகுங்கால் சதாசிவன் மாத்திரம்
எஞ்சி நிற்க காரணம் அந்த அம்பிகையின் கூட்டு. அம்பை வந்து எதுல இருக்காங்க, அர்த்தநாரீஸ்வரரா இருக்கா இல்லையா. ஸோ அம்பிகையும் அந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால சதாசிவனும் அந்த சக்தியும் மாத்திரமே இருப்பர், எஞ்சி நிற்பர் என இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அது வந்து இந்த கலி தோஷகராயை நமகாங்கிற அந்த பாட்டுக்கு ஒரு அழகான ஒரு விவரணையா நம்ம சொல்றோம். இப்போ அம்பிகையினுடைய சரணம் எப்படிங்கிறதுக்கு, அதாவது அம்பிகையுடைய சரணம் தான் ஒன்லி ஒன், நமக்கு வேற யாரும் சேவியர் கிடையாதுங்கிறது நம்ம புரிஞ்சுட்டோம். மாதர் நமாமி கமலே கமலாய தாக்ஷி ஸ்ரீ விஷ்ணு ஹிருத் கமலவாசினி விஸ்வமாத க்ஷீரோதஜே கமல கோமல கர்ப்ப கௌரி லக்ஷ்மி பிரசீத சததம். சததம்னா எப்பொழுதும் அர்த்தம், சததம் நமதாம் சரண்யே. கலியினுடைய தோஷம் தீரணும் அப்படின்னா தேவியினுடைய பதம் வேணும், அது அனைத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றும். கலியுகத்தில் வாழும் மக்களுக்கு, நம்மெல்லாம் கலியுகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், கலியின் கொடுமை தீர எதுதான் சிறந்தது என பிரம்மன் த்ரிலோக சஞ்சாரியான தன் மகனான நாரதனிடம் கேட்கிறார். என்னதாப்பா செய்யணும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பதிலாக நாரதன் சொன்னது, இதி ஷோடசகம் நாம் நாம் கலிகல்மஷநாசனம் நாத பரதோபய சர்வவேதேஷு முச்சியதே. எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கிறது தான் அவர் சொன்னார். அர்த்தமாக அனைத்து வேதங்களிலும் கூறியிருப்பதாவது, கலியின் கொடுமையிலிருந்து நாம் முற்றிலும் விலக வேண்டுமானால் அந்த பரதேவதை அவரவர் இஷ்ட தேவதையின் மகாமந்திரத்தை உச்சரிப்பதுதான் என்று கூறப்பட்டுள்ளது. அவரவர் இஷ்ட தேவதைக்கு எப்போதும் ஒரு மகாமந்திரம் இருக்கும். ஸோ இங்கே நம்ம அம்பிகையோடது பார்க்குறப்போ பஞ்சத சாட்சரியுடைய மகிமை பார்க்கணும். ஏன்னா கலிதோஷத்திலேருந்து வெளியில் போகணும். ஸ்ரீ சோடசாட்சரி பஞ்சத சாட்சரி எல்லாமே ரிஷதியினுடைய ஒரு அடிப்படை, அதுதான் பஞ்சத சாட்சரி சோடசாட்சரி தான் அதனுடைய அடிப்படை. அதனால தான் நம்ம முதல்ல என்ன சொன்னோம், லக்ஷ்மி பிரசீத சததம் நமதாம் சரண்யே, உன்னுடைய பாதங்களை நான் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பஞ்சத சாட்சரியுடைய மகிமை, நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சத சாட்சரியுடைய மகிமை என்னன்னா, காமோயோனிகி கமலாவஜ்ரபாணிகி குஹாஹசா மாதரி ஸ்வாப்ரம் இந்திரஹ புனர்குஹா சகலா மாயயாச புருச்சேஷா விஸ்வமாதாதி வித்யா. இது திரிபுரோனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். யார் அழிந்தாலும் பஞ்சத சாட்சரி அழியாது. பஞ்சத சாட்சரி அம்பிகையினுடைய மூல மந்திரம் அப்படிங்கிறதுனால தான் காமோயோனிகி கமலா வஜ்ரபாணிகி குஹாஹசா மாதரி ஸ்வாப்ரம் இந்திரஹ புனர்குஹா சகலா மாயயாச புருச்சேஷா விஸ்வமாதாதி வித்யா. இதே கருத்தை வரிவசியா ரகசியம் அப்படின்னு ஒரு கிரந்தம், அந்த வரிவசியா ரகசியத்தில் 1.20.23 இதை ரெஃபர் பண்ணால் கிடைக்கும். பிரலயாக்னி நிபம் பிரதமம் மூலாதாரா அநாகதம் சப்ருசதி தஸ்மாத் ஆக்ஞா சக்ரம் த்வதீய கூட்டம் து கோடி சூர்யாபம் தஸ்மாத் லலாட. லலாடனா நெற்றி. தஸ்மாத் லலாட மத்யம்
தார்த்தீயம் கோடி சந்திராபம் மாலாமணிபத் வர்ணாக க்ரமேண, ஒவ்வொரு படிப்படியா க்ரமேண பாவ்யாம் உபர் உபரி, மேல 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 அந்த சக்தியை நம்ம கொண்டு வரோம். க்ரமேண பாவ்யா உபர் உபரி, ஒரே நாளில் நடக்கக்கூடியது கிடையாது. இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை, தேவி மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்களையும் இருக்கக்கூடிய அந்த இது அப்படியே மாறி சொல்லலையா, பிரம்ம கிரந்தி விபேதினி, ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா, ருத்ர கிரந்தி விபேதினி, ஒவ்வொரு முடிச்சும் அங்கே அவுரணம். அப்படின்னா க்ரமேண பாவ்யா உபர் உபரி ஆதாரோத்தி தனாதோ குண இவ பரிபாதி வர்ண மத்யகதா. ஸோ இதிலே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், கலிகாலம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ பாபங்கள் வேணா நிறைந்ததா இருக்கட்டும், எவ்வளோ கொடுமைகள் வேணாலும் வரட்டும், என் கையில ஒரு மெடிசின் இருக்கு, ஐ ஹவ் காட் எ மெடிசின், எனக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியதுதான் இந்த பாட்டு. ஸோ அம்பாளை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். அம்பாள்னா எந்த சுவாமி வேணாலும், அவாவாளுக்கு எந்த சுவாமி பிடிச்சிருக்கோ அந்த சுவாமியை கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கலிதோஷஹராயை நமகாங்கிற நாமமாக இருக்கு. இன்னும் ஒரே ஒரு நாமம் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம என் பண்ணிடலாம். 16வது ஸ்லோகம் கஞ்ச லோச்சனாயை நமக, லோச்சனம்னா கண்ணு தெரியலையா, கஞ்ச லோச்சனாயை நமக, நீரில் தோன்றும் நீலோத்பலத்தையும் தாமரையை போல கண்களையும் உடையவள் அந்த அம்பிகை. மீன லோச்சனி இல்லையா, பங்கஜ லோச்சனி, அரவிந்த லோச்சனி, நிறைய சொல்றோம் இல்லையா. அம்பாளுடைய கண்ணை பத்தி சொல்லணும்னா எத்தனை, ஒரு 30-32 நாமும் நம்ம சொல்லியிருக்கோம் அதை பற்றி லலிதா சாஸ்திர நாமத்தில். நீரில் தோன்றும் நீலோத்பலத்தையும் தாமரையை போலவும் கண்களை, அழகிய கண்களை உடைய, ஆகே கரஸ்தித கனீனிக பக்ஷ்ம நேத்திரம் ஆகர்ண தீர்க்க நயனம் அப்படின்னா அம்பாளுக்கு பேர் உண்டு. கம் என்றால் நீர், அது ஜனிப்பதால் கஞ்சம் என்ன பேர், நாமம் வந்து கஞ்ச லோச்சனா. அப்போ கஞ்சம் அப்படின்னா நீரில் ஜனிப்பதல், அதனால கம் என்றால் நீர், அதில் ஜனிப்பதால் கஞ்சம், கஞ்சம் என்றால் பிரம்மாண்டம் என்றும் ஒரு பொருள் உண்டு. தன் பார்வையால், தன்னுடைய கண் பார்வையாலே இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்து அதனை காக்கவும் செய்கிறாள். சிருஷ்டி ஸ்திதி சொன்னோம் இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி பிரலய கேலிஷு சம்ஸ்திதாய சொன்னோமா, அந்த சிருஷ்டியும் பண்ணணும் அதை காக்கவும் தெரியணும், ஸ்திதி அதனை காக்கவும் செய்பவள். ஒப்புமையாக லலிதா சகஸ்திர நாமத்தில் 620வது நாமம் வந்து அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் மட்டும்தான் அம்பாளுடைய கண்ட்ரோலில் இருக்கா, அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி, எத்தனை ஸ்டார் இருக்கோ அத்தனைலையும் வாழ், த்ரிபுவனம் இருக்கு அம்பாளுக்கு, 14 உலகங்கள் இருக்கு, இந்த உலகங்கள்லையும் வேறு 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 விதமான வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். பித்ருலோகம் இருக்கு, தேவலோகம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு, நாகலோகம் இருக்கு, எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ நம்ம வந்து இந்த பூவி புவி உலகம் இல்லையா, பூ உலகத்தில் நாம் எழுந்துட்டு இருக்கோம். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி ஆ பிரம்ம கீட ஜனனி அம்பாளுடைய பேரு என்றும் கூறப்படுகிறது. அந்த அன்னையினுடைய கண்களுக்காக இதை வந்து நம்ம ரொம்ப இதாக சொல்கிறோம். சௌந்தர்ய நகரியில 55வது ஸ்லோகம் தமிழாக்கமும் இதற்கு ஒரு அர்த்தமாக விளங்குகிறது. இதை ஒரே ஒருத்தன் பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா கஞ்ச லோச்சனா இல்லையா, அம்பாளுடைய லோச்சனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இமையாத கண் படைத்த எண்ணம்மை நின்றன் இமைப்பினிலே அழிவுடனே படைப்புமுடன் நிகழ அமைந்திட்ட காரணத்தை அன்னை நீ அறிந்தே அகிலத்தை காப்பதற்காய் இமைக்காமல் நின்று. அம்பாள் கண்ணை சிமிட்ட மாட்டாளாம்,
எமைக்காக்க அருட்பார்வை கருணையினால் கொண்டு எக்காலும் இமைக்காமல் எழில் தபசு செய்யும் உமையவளே, மூ உலகும் விழிகளினால் காக்கும் தன் கண்ணாலேயே காக்கக்கூடிய ஓம் சக்தி இமை மூடா உண்மை இதுவாமோ அப்படின்னு கேட்குற தமிழாக்கத்தில். இதற்கு வந்து சான்ஸ்கிரிட் சௌந்தரிய நகரி ஸ்லோகம் வந்து 55வது ஸ்லோகம். நிமேஷோன்மேஷாபியாம் பிரலயம் உதயம் யாதி ஜகதீம் தவேத்யாகு சந்தோதரணீதர ராஜன்யதனயே த்வதுன்மேஷாஜாதம் ஜகதிதம் அசேஷம் பிரலயத பரித்ராதும் சங்கே பரிஹ்ருத நிமேஷாகாத்தவ த்ருசகாம். திருசகான உன்னுடைய பார்வைன்னு அர்த்தம். இதுக்கு வந்து உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவல்யை நமக, அதாவது அம்பாளுடைய கண் திறந்தா ஒரு சிருஷ்டி, கண்ணை மூடினான்னா பிரளயம். ஸோ அந்த சிருஷ்டியிலேருந்து பிரளயம் வரைக்கும் அம்பாள் கண்ணை மூடவே மாட்டா. இது லலிதா சஹஸ்ரநாமத்திற்குரிய நாமம். பர்வத ராஜகுமாரியே, இந்த சௌந்தர்யலகிரியுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பர்வத ராஜகுமாரியே என ராஜன்ய தனையே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. பர்வத ராஜகுமாரியே உன் கண்களை திறந்து மூடுவதால் உலகின் படைப்பும் அழிதலும் ஏற்படுவதாக சான்றோர் கூறுகிறார்கள். படைக்கப்பட்ட உலகங்கள், தன்னால் படைக்கப்பட்ட உலகங்கள் தன் கண்களை மூடிவிட்டால், அம்பிகை ஒருவேளை கண்ணை மூடிட்டான்னு வச்சுக்கோங்க, தன் கண்களை மூடிவிட்டால் எங்கு அழிந்திடுமோ என்று எண்ணி கருணையினால் அவ்வியாஜ கருணாமூர்த்தி கருணாரச சாகரமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை அவ்வுலகினை காக்கும் நோக்குடன், அந்த பர்பஸ் வந்து காக்கணுங்கிறது தான், இமை கொட்டாது எப்பொழுதும் விழித்திருக்கிறாய் என எனக்கு தோன்றுகிறது. சொல்றது யாரு? ஆதிசங்கரர் சொல்றார். நீ ஒருவேளை கண்ணை சிமிட்டாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்குமோ, கண்ணை சிமிட்டா எங்க வந்து நம்மளால காக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி கண்ணை மூடவே மாட்டேங்கிறியோ. மீன லோச்சனி, அதாவது மீன் வந்து நம்ம பார்த்துருப்போம், குஞ்சு பொறிச்சிரும், அப்படியே அது பக்கத்துலலாம் இருக்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த குஞ்சுகள் இப்படி இப்படி இப்படியே போயிட்டே இருக்கும். தன்னுடைய கண்களினாலேயே அந்த குஞ்சுகளை வளர்க்கக்கூடியது அந்த மீன். அதே மாதிரி அம்பிகை தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து உயிர்களும், அவள் யாராக வேணால் இருக்கட்டும், உயிர்கள்னால் மனிதன் மட்டும்தான் கிடையாது, எல்லா விதமான உயிர்களையும் தன் கண்களாலேயே காக்கக்கூடியவள். அதனால தான் அவளுக்கு பேர் மீன லோச்சனி. அம்பிகையினுடைய கண்களின் ஏற்றத்தை, இந்த கஞ்ச லோச்சனா வந்து என்னென்னா செய்யுள் தேவியின் கண்களின் ஏற்றத்தையும் அவை எப்பொழுதும் விழித்திருப்பதன் காரணத்தையும் இங்கே கூறுகிறது. இது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இந்த பாட்டோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிஹி ஓம்.